கிரிக்கெட் மேலே 1000 குற்றச்சாட்டு விமர்சனம் இருந்தாலும் அது பார்க்குறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. நம்ம சென்னை சேப்பாக் ஸ்டேடியமில் மேட்ச் நடக்குதுன்னா எவ்வளோ செலிப்ரேஷனாக இருக்கும்னு நமக்கே தெரியும். சுமார் ஒரு 40,000 ஆடியன்ஸ் இருக்கிற இடத்துல அங்கே இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் அந்த 22 பிளேயர்ஸ் தான் தெரியும். அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சில பேரை நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறவர் நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கு ரொம்பவே க்ளோஸ் ஆனவர். பட் அவர் வேலை பார்க்குறது ஸ்டேடியமில் ஒரு ஓரத்தில் தான். இவர் தாங்க பாஸ்கர் ஐயா. இவர்கிட்ட பேசிதான் அவரோட அன்டோல் ஸ்டோரி பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இங்கே 28 வருஷம் ஓடி போயிருக்கு. இன்ட்ரெஸ்ட் எடுத்து கத்துக்கிட்டு மாமனார் இருந்து கத்துக்கிட்டு இது பண்ணீங்களா இல்ல? நான் வந்து சும்மா அசால்ட்டா கத்துன வேலை. இதுதான் அசாரையும் ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்தது சௌரவ் கங்குலி. சௌரவ் கங்குலி அனில் கும்ளே. அனில் கும்ளே டெண்டுல்கர். டெண்டுல்கருக்கு அடுத்தது டிராவிட்டுக்கு அடுத்தது விராட் கோலி. விராட் கோலிக்கு அடுத்து யோகி சர்மா. எல்லாம் எல்லாம் ஃபாரினர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நல்லா கிறிஸ்கேரி பொள்ளாட்டே பிராவோ எல்லாம் நல்லா வந்தவனுக்க. இவர் வந்த ரசூல் நல்லா ஜாலி டைப். இங்கே வரும்போது எல்லாமே இல்லை, நான் ஆல்ரெடி அவன் உள்ளே இருப்பேன். எனக்கு மேட்ச் டைமும் உள்ளே இருப்பேன். எனக்கு டியூட்டி பாஸ் கொடுத்துருவாங்க. ஏன்னா பிளேயர்ஸு மட்டும் இருக்கும். இந்த ரெண்டு டீமுக்கும் நான் தான். அவங்க எல்லாமே நியூஸாக வச்சுருப்பாங்க. பட்டு அவங்க பர்சனலாக வச்சுருப்பாங்க. அதுதான் தைக்கிறது கொள்வது எல்லாம். அதனால அவங்க சென்டிமெண்ட் பார்ப்பாங்க. பாட்டு ஜாலியாக போயிட்டுருக்கும். ஏன்னா லீக் மேட்ச்சு வரும். லீக் மேட்ச்சு வரும் ரஞ்சி டாபியாவது. அதான் லோக்கல்லேருந்து நேஷ்னல் மேட்ச் வரைக்கும் நான் தான். வேறு யாரும் அலோடு கிடையாது. அந்த இடத்துக்கு யாரும் போகக்கூடாது. அது விஐபி. ஓகே ஓகே. விஐபி ப்ளஸ் பாஸஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆமாம். அதனால என் பசங்களும் கூட சப்போஸ் மேட்ச் பார்க்கணும் 2 டிக்கெட் வாங்கி கொடுத்துருவாங்க. போய் பாருங்க. உள்ளே போகிறீங்கன்றீங்க. ஏன்னா இங்கே தான் நீங்கள் ஒரு எதிர்த்துட்டோமா? இந்த இடத்துல தான் இங்கே தான் வருங்க. கடையெல்லாம் கேட்டேன், கடையும் கிடைக்கல. எங்கேயுமே இங்கே கேட்டேன், கடை எங்கேயும் கொடுக்க மாட்டேன்றாங்க. இப்போ நான் வெளியில் போய் கேட்டேன், 5 லட்சரூவா 6 லட்சரூவா கேட்டாங்க. 5 லட்சரூவா 6 லட்சரூவா என்னால் கட்ட முடியாது. ரொம்ப சரி, ஒரு நாளைக்கு 500 வருமானம். இதை வச்சே நான் மெயின்டைன் பண்ணேன். இதை வச்சே நான் பசங்களை படிக்க வச்சேன். ஆளாக இன்றைக்கி பேங்க்கில் வேலை பண்ணுறாங்க ரெண்டு பேரும். கிரிக்கெட் எவ்வளோ பிடிக்கும்? கிரிக்கெட் விளாண்டுருக்கீங்க? இல்லை இல்லை, கிரிக்கெட்டில் அது உள்ள இன்ட்ரெஸ்டே கிடையாது. இப்போ போனதுலேருந்து அது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகி போயிடுச்சு. பிளேயரை பார்க்க, அவங்கள பார்க்க, இவங்கள பார்க்க, அது ஒரு இதாகிடுச்சு. இன்றைக்கி நான் இந்த இதில் வந்து நான் தான் போச்சு. என்னுடைய இதுக்கே க்ளவ் பாஸ்கர் தான் வரும். மொபைலில் போடலை கேட்பாங்களா பாஸ்கரன் சார்? ஆல்ரெடி பஸ் ஊட்டி இறங்க சொல்லி பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு கை கொடுப்போம் எல்லாருக்கும். அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸ். எதுவுமே யாருக்குமே தெரியாத மாதிரி அமைதியாக கமுக்கமாக அந்த அதுதான் லைஃப். அதுதான் நம்ம லைஃப். ஏன்னு ஆடம்பரம் இருக்கக்கூடாது. ஆடம்பரம் இருந்தால் எங்கேயோ போயிருக்கும். ஆடம்பரம் இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி என்னை தேடிட்டு வேலை வருது. எங்கேருந்தாலும் வரும். கன்னியாகுமரி, மதுரை, திருச்சி, கேரளா, ஆந்திரா எல்லா இடத்துலையும் வேலை வரும். நிறைய மேட்ச் பார்த்துருக்கீங்களா? ஸோ எல்லா மேட்சும் வந்து இப்போ நடந்துட்டு இருக்க டைம்ல இப்போ திடீர்னு ஏதாச்சும் தெக்கிற வேலை திடீர்னு இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. அது ஒரு டென்ஷனாக இருக்குமே. நீங்கள் பொறுமையாக தான் வேலை செய்யும். இல்லை இல்லை, அந்த எல்லாம் அந்த டென்ஷன் இருக்கும். அவங்க அவங்களுக்கு இன்னும் டைம் கொடுப்பாங்க. 10 மினிட்ஸ் உள்ளே போயிட்டு வரதையும் அதுக்கெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும். உள்ளே வராங்கல்ல, உள்ளே வந்துட்டு அவங்களுக்கு 10 மினிட்ஸ் அவங்களுக்கு திருப்பி போயிட்டு உள்ளே கிரவுண்டு உள்ளே இறங்கணும். அந்த 10 மினிட்ஸில் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடணும். அதான் மெயின், அதான் இம்பார்ட்டன்ட். உள்ள அந்த மாதிரி எதுவும் இல்லை. நாங்கிறேன் வெரி குட் மேன். ரொம்ப ரொம்ப நல்ல பர்சன். வெரி குட் மேன், வெரி குட் மேன். எல்லாத்தோடையும் எம்எஸ் தான். ரொம்ப நல்லா பழகுவாரா? நல்ல பழ நல்ல ஒரு ஃப்ரெண்டு. இது இந்த வேலை பண்ணுற, அந்த வேலை பண்ணுற, யாரும் எல்லாம் சோசியலாக மேலே கை போட்டு எல்லாத்தையும் ரொம்ப பிடிச்சி இவர் தான், எம்எஸ் தான். அவர் வந்து யாரும் கடிஞ்சு பேச மாட்டார், கொல்ல மாட்டார். நல்ல ஒரு ஜாலி டைப். இப்போ இருந்தோம் உங்களை ஃபுல் மேட்ச் அங்கே தானே உள்ளதாக இருக்கும். ஃபுல் மேட்ச் இருந்தால் எல்லா லீக் மேட்ச்லாம் முடிச்சுட்டு எல்லாருக்கும் எல்லாரும் அவர் என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கு எல்லாருக்கும். அப்போ இங்கே கூட்டமாக இருக்கும். இல்லை இல்லை, அப்போ மேட்ச் டைமில் வந்து அப்டே, அதாவது உள்ளே வந்து 8 மணி மேட்ச்சு. நான் 1:00 வரைக்கும் இங்கே இருப்பேன்.
சிம்பிளாக ரெடி பண்ணிட்டு அப்புறமேட்டு நான் உள்ளே போயிடுவோம். நிறைய பேர் வெயிட் பண்ணிருப்பாங்க டிக்கெட் வாங்கணும் அதெல்லாம், அந்த டைமில் நீங்கள் மட்டும் ஜாலியாக அப்படியே சைடாக உள்ளே போயிட்டு அடையிறீங்க, அப்போ எப்படி இருக்கும் என்ன போகிறேன் அது அது ஒரு டைம் என்கிட்டயே வந்து டிக்கெட் கேட்பாங்க, ஏன்னா டிக்கெட் இருக்காங்க பிளாக்ல, அந்த மாதிரி பழக்கமாக கிடையாது. ஏன்னா அந்த அந்த காசு வந்து நம்ம உழைக்க உழைக்கிற காசு தான் நம்மளுக்கு கரெக்டாக நிற்கும், எக்ஸ்ட்ரா காசில் நிற்காது. எல்லாம் விற்பாங்க, 5,000 கூட 10,000 கொடுக்கணும், என்ன கூட வாங்கி கொடுக்குமாங்க, அந்த அந்த பழக்கமே கிடையாது எனக்கு. ஆல்ரெடி எனக்கு 2 டிக்கெட் கொடுத்துருவாங்க, பிளேயர் கெஸ்ட்டு டிக்கெட் வருது இல்லை அந்த டிக்கெட் கடை கூட கொடுத்துருவாங்க, அது வாங்கி பசங்களை கொடுத்துருவாங்க. ஆனால் ரூம் ஆண்டை வர வைக்க மாட்டேன். பிடிச்ச பிளேயர் யாரும் பிடிச்ச பிளேயர்னு சொல்ல முடியாது, எல்லாமே பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். லோக்கலில் சிம்பிள் பசங்கள் சின்ன பசங்கள்லேருந்து ரசிக்க யார் அது மாதிரிலாம் கிடையாது, யாருமே சராசரி தரம் பிரிக்க மாட்டேன், எல்லாமே ஒன்று தான். இந்த பிளேயர் தான் அப்படி பண்ணுறேன், அந்த பிளேயர் அப்படி எல்லாமே எனக்கு ஒரே சமாதான். ஆனால் இந்த தொழில் என்னை வந்து தெய்வ மாதிரி ரோட்டில் உட்காந்தாலும் யாரும் என்னை வந்து இந்த இந்த ஏரியாவில் யாருமே எனக்கு கேட்க மாட்டாங்க, போலீஸ்காரர்லேருந்து சரி ஏசி டிசிலாம் கூட சரி எல்லாமே நல்லா பழக்கம், ஏன் வரலன்னா கேட்பாங்க. 20 இயர்ஸில் பெஸ்ட்டு மொமெண்ட் ரொம்ப சந்தோஷமான தருணம் ஏதாச்சும் இருந்திருக்கும்ல? ஆ, ஆரம்பத்தில் உள்ளே போகிறது ரொம்ப கஷ்டப்பட்டேன், உள்ளே போனதும் எனக்கு ஒரு மனசு திருப்தி, உள்ளே போனதே போதும், உள்ளே போனதே போதும், பிளேயருக்கு செய்து கொடுத்தேன் ஃபஸ்ட்டு பிளேயருக்கு செய்து அந்த ஒரு இது அந்த ஒரு திருப்தி தான்.